மாணவர்களே, ஆறாவதுல முதல் பகுதி அளவீடுகள் பார்த்தோம். அளவீடுகளில் முதல்ல நீளத்தை அளத்தல் பார்த்தோம். இப்போ அந்த நீளத்தை எவ்வாறு துல்லியமாக அளப்பது? பொதுவாக வந்து ஒரு அளவை வந்து இப்போ நம்ம போய் ஒரு கடையில் காய் வாங்குவோம், போட்ட உடனே அரை கிலோ போட்ட உடனே சார் இன்னொரு காய் போடுங்க அப்படின்னா போட்ட உடனே என்ன ஆகும்னா இன்னொரு கத்திரிக்காய் போட்டோம்னா அது இழுக்கும். அப்போது அது அரை கிலோ கிடையாது, அது அரை கிலோவை தாண்டி போயிடும். அப்போ நமக்கு கரெக்டாக இப்போ இதே போய் ஒரு தங்கம் வாங்குற கடையில் போய் அரை ஒரு 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 கிராம் கொடுங்கன்னா சார் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னா போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஒரு கிராம்னா கரெக்டாக ஒரு கிராம் தான் போடுவாங்க. அது மாதிரி அளவீடுகளை நாம் மிக துல்லியமாக அளவிட வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்முடைய டோட்டல் அமைப்பு முறையே மாறி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு குச்சி இருக்கு. அந்த குச்சியை எப்படி நான் அளவிடுவோம் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. எங்கிட்ட வந்து ஒரு 15 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்கேல் இருக்கு. 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்கேல் நல்லா பெரிய ஸ்கேல் ஒன்று எங்கிட்ட இருக்கு. என்கிட்ட என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், சாப்பீஸோட அளவு வேணும். சாப்பீஸோட அளவு அல்லது ஒரு குச்சியோட அளவு அல்லது ஒரு என்கிட்ட வந்து என்ன இருக்கு, இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸோட அளவு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளினுடைய ஒரு முறையை ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு இந்த மாதிரி நீளமான ஒரு குச்சியை கொடுத்துட்டாங்க. இந்த நீளமான ஒரு குச்சியை கொடுத்து இதை அளவு கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக பெரிய கோடை மட்டும் பார்ப்பீங்க. ஆனால் இதில் நடுவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 10 சின்ன கோடு இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி கோடுகள் இருக்கு. இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல எத்தனை பெரிய கோடு இருக்கணும்னு பார்க்கணும். முதல்ல நம்ம கிட்ட கொடுத்துருக்குற குச்சியோ அல்லது ஊசியோ அல்லது குண்டு ஊசியோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக இந்த 0க்கு நேராக வச்சுக்கணும். இந்த இடத்துல 0க்கு நேராக கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எத்தனை பெரிய கோடு இருக்கு, 0, 1, 2, 3 அப்ப எத்தனை பெரிய கோடு இருக்கு, 3 பெரிய கோடு இருக்கு. இந்த 3க்கு அப்புறம் எத்தனை சின்ன கோடு இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 4 இருக்கு. அப்போ புள்ளி 4 என்கிட்ட கொடுத்த குச்சியினுடைய அளவு, துல்லியமான அளவு 3.4 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பொருளினுடைய அளவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அந்த பொருள் நம்ம துல்லியமாக அளவிட வேண்டும். துல்லியமாக அளவிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் முறை. துல்லியமாக அளவிடுறதுக்கான முறை என்ன அப்படின்னா, இதுதான் முறை.